விரைவு செய்திகள். தமிழகத்தில் நடப்பாண்டில் 1000 கோடி ரூபாயில் 1500 திருக்கோயில்கள் புனரமைக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களை புனரமைக்க தமிழக அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இதுவரை 60 கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு கோயில்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பக்தர்களின் வசதியை கருத்தில் கொண்டு அறநிலையத்துறைக்கு வரும் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். நாடு முழுவதும் கடந்த அக்டோபர் மாதம் வரை 65,141 கிலோமீட்டர் அகலப்பாதை ரயில்வே வழித்தடங்களில் 53,400 கிலோமீட்டர் அளவிற்கு மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது மொத்த அகலப்பாதை மின்மயமாக்கல் பணியில் 82% ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100% மின்மயமாக்கும் இலக்கை அடைவதில் ரயில்வே தீவிரமாக உள்ளதாகவும் அகலப்பாதை இணைப்புகள் அனைத்தையும் மின்மயமாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் எரிவாயு பயன்பாடு குறைந்து செலவு குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் காற்று மாசு ஏற்பட காரணமான வைக்கோல் எரிக்கும் பணி தொடர்பான விரிவான அறிக்கையை அளிக்குமாறு பஞ்சாப் தலைமை செயலாளர் வி கே ஜஞ்சுவா மற்றும் உயரதிகாரிகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் அறுவடைக்கு பிந்தைய கழிவுகள் எரிக்கப்படுவதால் தில்லியில் காற்று மாசின் தரம் மோசமான நிலையை அடைந்துள்ளது. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் அதிக அளவிலான விவசாய நிலங்களில் வைக்கோல் எரிப்பு காரணமாக பாதிப்புகள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு அம்மாநில அரசுக்கு மனித உரிமைகள் ஆணையம் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டுள்ளது. வருமான வரிச்சட்டத்தின் கீழ் ஏற்கனவே பதிவாகியுள்ள அறக்கட்டளைகள் கடந்த மார்ச் 31 அல்லது அதற்கு முன்பாக மின்னணு மூலம் 10A படிவத்தை கட்டாயம் தாக்கல் செய்து மறுபதிவு செய்திருக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை அறிவித்திருந்தது. மறுபதிவு செய்ய தவறிய அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்பட்டிருந்த வரி விலக்கு ரத்து செய்யப்படும் சூழல் உருவானது. இந்த நிலையில் 10A படிவத்தை தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்து வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. பல்வேறு காரணங்களால் இந்த படிவத்தை தாக்கல் செய்ய தவறிய அறக்கட்டளைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுபதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்களின் மனைவியர் குறைகளை தீர்க்க ஏதுவாக ஒற்றை சாளர முறையிலான வீராங்கனை சேவா கேந்திரா என்ற வசதியை இந்திய ராணுவம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தில்லியில் உள்ள ராணுவ படை வீரர்கள் இயக்குநரகத்தில் இந்த வசதியை ராணுவ வீரர்களின் மனைவியர் நலச்சங்க தலைவர் தொடங்கி வைத்தார். இந்திய ராணுவ படை வீரர்களின் இணையதளம் மூலம் வீராங்கனை சேவா கேந்திரா என்ற சேவையை அவர்கள் பெற முடியும். இதில் பதிவாகும் புகார்களை கண்காணித்து அது குறித்த தகவல்கள் உடனுக்குடன் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ராணுவ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஷையத் ஷாஹிசாடி நேற்று சென்னையில் மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் வக்பு வாரியம், ஹஜ் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்றனர். சிறுபான்மை சமூக பெண்களின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. एक माइनॉरिटी वुमेन के साथ मीटिंग किया ताकि वुमेन का प्रॉब्लम अपने तमिलनाडु में क्या है पता करने के लिए और अपना जैसे आज ऑफिशियल मीटिंग हुआ है उसमें प्रिंसिपल सेक्रेटरी है और माइनॉरिटी डायरेक्टर सुरेश कुमार जी है। சம்பா பருவத்தில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேருவதற்கான கடைசி நாள் வரும் 15ஆம் தேதி என்பதால் அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகள் காப்பீடு திட்டத்தில் சேர்வதற்கு ஏதுவாக வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினத்திலும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.